ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி மூவிக்கு கிளம்பியிருக்கோம். 2:30 ஷோ, விக்ரம் மூவி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழித்து, 6 வருஷமாக 18, 19, 20, 21, 4 வருஷம் கழித்து நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் மூவி போய் பார்க்குறோம். கடைசியாக பார்த்தது கபாலின்னு நினைக்கிறேன். நாங்கள் கபாலியா இல்லை பாகுபலியான்னு தெரியல, அதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து போனதே கிடையாது. நாங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமும் போகிறோம் நாங்கள். ஆனால் நார்மல் மூவிஸ் எல்லாம் போயிருக்கோம், நார்மல் மார்வல் மூவிஸ் அதெல்லாம் போயிருக்கோம். ஆனால் தமிழ் மூவின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து போகிறோம் 4 வருஷத்துக்கு அப்புறம். வாங்க. நான் அதை விட மியூசிக் வந்து சூப்பர். கமல் சான்ஸே இல்ல, உண்மையா என்ன சொல்றதுனே தெரியல. நாங்க பாகுபலி கபாலிக்கு அடுத்தது நாங்க எந்த படமும் பார்த்தது இல்ல, இந்த 2 படம் பார்த்தது. அதுக்கப்புறம் எந்த படமும் போனது இல்ல. இங்க இருக்க மூவிஸ் எல்லாம் போறது, பசங்களுக்கு வந்து கேட்பாங்க, அதெல்லாம் போயிட்டு வர்றது. ஆனா வந்து தமிழ் மூவின்னு பாத்தீங்கன்னா 4-5 வருஷம் நினைக்கிறேன், போனதே இல்லை நாங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு மூவி, சூப்பராக இருந்தது மூவி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்வலே கிடையாது, இன்டர்வல் போடுறாங்களே தவிர அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுறாங்க மூவியை. அதால் வந்து அப்படியே 2:30 to 5:30 கூட உள்ளே அப்படியே நாங்கள் உட்கா போனவங்க எங்கேயுமே யாருமே போகலை, சீட்டை விட்டு ஒருத்தர் கூட வெளியே போகலை, அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். போகிறச்சே வந்து பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். வந்து வெளியே வரதுக்கு நான் நினச்சேன், ஓகே இன்டர்வல் விட்டால் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. நான் எங்களுக்கு இது பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க, அது ரீஃபில் பாப்கார்ன் தான். நாங்கள் அது வந்து ரீஃபில் கூட பண்ணவே இல்லை, அப்படியே உக்காந்துட்டு இருந்தோம். யாருமே வந்து எந்திரிச்சு வெளியவே போகவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கமல் மூவிஸ் எல்லாமே வந்து அது என்னன்னு தெரில, நாங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருது. எல்லா படமும் நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருவோம் நாங்கள். கமல் மூவி ஹாட் சாக்லேட் வந்து ஸ்டார்பக்ஸில் வந்து நம்பி வாங்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்பி வாங்கலாம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, டேஸ்ட்டுக்கோ இல்லை வந்து குவாலிட்டிக்கோ சொல்லலை, பசங்க குடிக்கிற மாதிரி ரொம்ப சுட சுட தர மாட்டாங்க, வார்மாக கொடுப்பாங்க, டக்குன்னு வாங்கி குடிச்சிடலாம். இதுவே நீங்கள் போய் வந்து வேற எங்கன்னா வாங்கினோம்னா வாயிலே வைக்க முடியாது, அது வாங்கி ஒரு 1 ஹவர் கழித்து தான் நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறைய இடத்துல வாங்கி கொடுத்துருக்கேன், சில இடத்துலலாம் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். சரி அங்கே போய் நான் வாங்கி கொடுப்பேன், அது பார்த்தீங்கன்னா கொதிக்கும். அது வந்து உடனே எல்லாம் நம்ம என்ன பர்பஸ்க்கு வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் குடிக்க முடியாது, அதை வச்சிட்டு இருக்கணும். ஒரு 1 ஹவர் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம குடிக்கணும், குடிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போகலாம்ல, ட்ரைவ் த்ரூ வந்துட்டோம் நாங்கள். ட்ரைவ் த்ரூ வேண்டாம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகலான்னு இருக்கேன் நான். இங்கே என்னென்னா இங்கே வந்து வாங்கின உடனே குடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சூடாலாம் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக பசங்களுக்கு என்ன எப்படி குடிப்பாங்க, வெது வெதுப்பாக குடிப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாக கொடுக்க மாட்டாங்க. அதால் நான் வந்து ஹாட் சாக்லேட் வாங்கினோனாலுமே இங்கே தான் வாங்குறது நான். காஃபியும் அப்படி தான் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, அதால் நம்ம ஹாட்டுன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே ஹாட்டாக கொடுப்பாங்க காஃபி, இல்லைன்னா நம்மளுக்கும் அதே மாதிரி தான் வார்மாக கொடுத்துருவாங்க. உள்ளே போனோன்னே பிளானை மாற்றிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஹாட் சாக்லேட் வேணாம், நாங்கள் வந்து ஃப்ராப்பிச்சினோ வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ரெண்டு பேரும். நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பான்ஸ் அண்ட் நோபிள் தான் வந்திருக்கேன். இங்கே வந்து எஸ்ஐடிக்கு புக் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் இப்போது. பான்ஸ் அண்ட் நோபலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அவள் படிக்கிறதுக்காக. ஃபேஸ் த சன் சொல்லிட்டு ஆல்பம் ஒன்று வாங்கியிருக்கா. இந்த பேண்ட் நேம் வந்து 17, இதில் டோட்டலாக மெம்பர்ஸ் வந்து 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கினா சரி இது ஒன்று. ஆல்பமை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இது ஒரு போஸ்டர் கொடுக்குறாங்க, இவ்வளோ சின்ன போஸ்டர் ஒன்று இருக்குது.
இந்த 13 பேர் தான் அதில் இந்த பேண்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு, அது ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக அந்த 13 பேரோட ஃபோட்டோஸ் இருக்குது உள்ளே. எல்லா பசங்களும் ஆல்பம் தான் வாங்குகிறாங்க. நானே பார்த்தேன், இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பசங்க இருந்தாங்க ஆல்பம் கிட்டே. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் கூட பார்த்திங்கன்னா கிஃப்ட் என்னென்ன ஆல்பம் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர், நான் கடையில் போய் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்தேன், ஒரு ஆல்பம் கூட இல்லைங்க அன்றைக்கி லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஆல்பத்தில் இருக்க 9 சாங்ஸ் இருக்குது. அது 9 சாங்ஸோட லிரிக்ஸும் இருக்குதுல்ல. இது ஒரு சின்ன புக்கு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிடி கொடுத்துருக்காங்க. நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சாலட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கிட்னி பீன்ஸும் யூஸ் பண்ணலாம், 2 சென்னாவும் யூஸ் பண்ணலாம், கருப்பு சென்னாவும் இருந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ரவுட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ போட போகிறதுல 1 கப்பு தான் போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பாயில் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இது 1 கப்பு சாலடுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ப்ரவுட் யூஸ் பண்ணுறேன், கிட்னி பீன்ஸ் யூஸ் பண்ணலாம், சிக்கா பீஸும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 கப்பு பெல் பெப்பர், 1/2 கப்பு வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். நான் இது வந்து நார்மல் டொமேட்டோ தான், இந்த செரி டொமேட்டோ கிடையாது. உள்ளே இருக்க அந்த ஜூசி விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குக்கம்பர். குக்கம்பர் வந்து நான் 1 கப்பு யூஸ் பண்ணுறேன், 1/2 கப் தான் போட போகிறேன் நான் வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து கேரட்டும் வந்து நான் 1/2 கப்பு தான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர், சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ஸ்ப்ரவுட்டு, குக்கம்பர் இது, பெல் பெப்பரும் போட்டுடுறேன் நான். கேரட்டு இது வந்து நம்ம லஞ்சாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம டொமேட்டோ எல்லாம் போட்டாச்சு, ஜஸ்ட் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா சீஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் வந்து சீஸ் யூஸ் பண்ணல. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போடுறேன் நான், 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இப்படியே கூட சாப்பிட்றலாம். பட் இதுக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸிங் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது அங்கர்டு. இது வந்து கட்டிட்டு 1 ஹவர் விட்டுருந்தோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் தான் விட்டுருந்தேன், அதால் வந்து ஆயிருக்கு. ஆனாலும் நான் வந்து இதை அப்படியே போட்டுறேன். இல்லை அங்கர்டோட லெமன் ஜூஸையும் விட்டுறேன். கொஞ்சங்க உங்களுக்கு அதிகமாக புளிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சால்ட்டு, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து பெப்பரு, கொத்தமல்லி, சிலண்ட்ரு, இது இதில் கொஞ்சோண்டு போடுறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போட்டுடுறேன் நான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதுவே நம்ம வந்து மீலாக வந்து யூஸ் பண்ண போகிறோம், மீலாக சாப்பிட போகிறோன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீனச் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் போட்டுக்கலாம், அந்த கூட ஆட் பண்ணலாம். இது நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பண்ணியிருக்கேன், அதால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து இதில் சிப்ஸ் சேர்க்கலை, அதுக்கப்புறம் அவகாடோ, கார்ன் எல்லாம் சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்தோம்னா உள்ள ஃபுல் மீல் ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுன்றதால நான் வந்து எல்லாமே கம்மி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது மேலே வந்து நான் ட்ரெஸ்ஸிங் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸிங், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். இதோட நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங்லேயும் நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் வந்து உடனே சாப்பிட்ணும், அதுக்காக தான் நான் மேலே வச்சுருக்கேன். இல்லை வேணும்னா நம்ம சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், கூட் சீஸ் அதை மாதிரி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.